பானின் விலை குறைகின்றது, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அடக்குமுறைக்கு எதிரான பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு. 300-க்கும் அதிகமான பேருந்துகள் இடைநிறுத்தம், வெளியானது தகவல். 500,000 அரசு ஊழியர்களின் முடிவு, முன்வைக்கப்படவுள்ள மனு. கோதுமை மாவை திறந்த கடக்குகளின் கீழ் இறக்குமதி செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்படவுள்ளது. இதனையடுத்து பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக மற்றும் உணவு அமைச்சின் பாதுகாப்பு செயலாளர் SD கொடிக்கார தெரிவித்துள்ளார். இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரினால் வர்த்தமானி வெளியிடப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதே நேரம் 1 கிலோ மாவின் விலையை 250 ரூபாய் அல்லது அதற்கும் குறைவாக குறை பானின் விலையை குறைக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்திருந்தார். அரசின் அடக்குமுறைக்கு எதிராக கொழும்பில் எதிர்வரும் நவம்பர் 2 பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது என இன்று இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் நவம்பர் 2 மருதாணி புகையிருத்த நிலையத்துக்கு அருகில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், வெகுஜன அமைப்புகள் மற்றும் மாணவ அமைப்புகள் அனைவரும் ஒன்றுகூடவுள்ளனர். ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் காரணமின்றி மாணவ தலைவர்கள் தேரர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கையின்றி கைது செய்து வழக்கு தொடராமல் சிறையில் வைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது. யாரும் போராட்டத்தை தடுக்க முடியாது, அது அனைவரினதும் உரிமை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக 300 முதல் 400 ரூபாய் வரையில் பேருந்துகள் நாளாந்தும் இயங்கி வழியின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் டயர்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் இல்லாமல் என தெரியவந்துள்ளது. மேலும் இதனை இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மகேஷ் குலதிலக தெரிவித்திருந்தார். தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் சம்பள அதிகரிப்பு சாத்தியமில்லை என்றால் இடைக்கால கொடுப்பனவை வழங்குமாறு அரச ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கமைய சுமார் 500,000 அரச ஊழியர்கள் கையெழுத்திட்ட மனுவுடன் அரசிடம் கோரிக்கையொன்றினை முன்வைக்க அரச ஊழியர் சங்கங்களின் ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. நாட்டில் தற்போது பதவிக்கு வேகமாக உயர்ந்துள்ளதுடன் பெறப்படும் சம்பளம் வாழ்க்கை செலவுக்கு போதுமானதாக இல்லை என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் அரசாங்கம் அதிக அக்கறை காட்டவில்லை என அந்த சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. பானின் விலை குறைகின்றது, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அடக்குமுறைக்கு எதிரான பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு. 300-க்கும் அதிகமான பேருந்துகள் இடைநிறுத்தம், வெளியானது தகவல். 500,000 அரசு ஊழியர்களின் முடிவு, முன்வைக்கப்படவுள்ள மனு.